வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவலத்திலே அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுறேன். ஸ்ரீ அன்னையின் பதிவு நான் வந்து சின்ன குரூப் சேனலில் தொடர்ந்து நான் வெளியிட்டுருக்கேன். என்னுடைய பதிவுக்கு வந்து ஆதரவு தெரிவித்த அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த பதிவு போட ஆரம்பித்ததுலேருந்து நிறைய அன்பர்கள் வந்து எனக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க. அதனால் நான் வந்து சீக்கிரமே மானிட்டேஷன் எனக்கு கிடச்சிடுச்சு. உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீ அன்னைக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிவிச்சிட்டு கொண்டே தான் இருக்கின்றேன். எப்போவுமே வந்து உண்மையாக நம்ம வந்து பிரார்த்தனை இருந்தால் கண்டிப்பாக அதை கைகூடும். இப்போ வந்து நம்ம வந்து அன்பு அமிர்தமாகி அபரிமிதம் அனந்தமாகும் என்றும் என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்க்க போகின்றோம். நம் மனம் எங்கிருக்கிறது என அறிய முடியாது, எந்த திசையில் போகிறது என அறிய முடியாது, பேச முடியாது, நினைக்க முடியாது. அதே போல் நல்லெண்ணம் நினைவாக எழுந்தால் பெரிய நல்லது நடக்கும். யாருக்கு என்ன சக்தி உண்டு என அறிய முடியாது. பேசாமல் இருப்பதும் கடினம். பேசுவது தவறு. எப்படி போவது? இங்கெல்லாம் பாசம் உறவு செயல்படும். முடிந்த ஆயிலை நீட்டும், 50 வருஷமும் நீட்டும். ஸ்ரீ அன்னை ஒரு சக்தி, பெரிய சக்தி, பிரபஞ்சத்தின் மிக பெரிய சக்தி. அதுபோல உலகில் இல்லை. ஆணவம் போனால் ஃபோர்ஸ் செயல்படும். அல்ப மனம் மாற வேண்டும். அன்றாட விஷயங்களில் இதை சோதனை செய்தால் நாம் பாதையில் விட்டுவிடுவது தெரியும். அன்றாட விஷயங்களில் ஒன்று பலித்தால் 8 வருஷமாக விற்க முடியாத சொத்து விலை போகும். அது போன்று ஒரு காரியம் முடிந்தால் அன்றாட வாழ்வில் அர்த்தமற்றதையும் அப்படி செய்ய வேண்டும். ராகு காலம் என்ன செய்யும்? ராகு காலத்தில் சவால் விட்டால் அது தண்டிக்கும். மே மாதம் மழை பெய்து நெல் வந்து நனைந்தது. பேசியவருக்கு ஜுரம் வந்தது. பிஹெச்டி பட்டம் எடுத்து 15 வருடம் அன்பர்களை சந்தித்தவர் ஸ்ரீ அன்னையை நம்பவில்லை என்பது நம் அனுபவம். வியாபாரி வந்து 70,000 ரூபாய் கேட்கும் சரக்க நம்மவர் வந்து 65,000 ரூபாய்க்கு விற்கிறார் எனில் ஸ்ரீ அன்னை எப்படி பலிப்பார்? காப்பி போடுவத அப்படி ஸ்ரீ அன்னைக்குரிய முறையில் போட்டால் அந்த காப்பியை சாப்பிட அன்று கவர்னர் வீட்டுக்கு வருவாராம். எல்லா காரியங்களும் அப்படி ஒரு நாள் பரிமளித்தால் அதே நிமிஷம் அருள் செயல்படும். அதன் பின் நாம் எந்த பெரிய விஷயமும் அப்படி எடுத்தால் தவறாமல் பலிக்கும். நாம் அறிந்த வாழ்வுக்கு ஸ்ரீ அன்னைக்கும் உள்ள தூரம் குதிரை சவாரிக்கும் காருக்கும் உள்ள தூரம். மனித நல்லெண்ணம் லேசானது, எனினும் அந்த நல்லெண்ணத்திற்கு சக்தி உண்டு என்று சொல்லப்படுகின்றது. நாம் ஸ்ரீ அன்னை கூறுவதை நம்புவதில்லை. ஸ்ரீ அன்னை மற்றவர் மூலம் நம் காரியத்தை முடிக்கிறார். அமெரிக்காவில் ஆப்ரேஷன் செய்து கொண்ட ஆசிரம டாக்டர், ஆசிரம நர்ஸ் தேவலாம் என்றார். நாம் எந்த இடத்தில் பழைய பழக்கத்திற்கு போகின்றோம் என்பதை காண்பது முக்கியம். அங்கு மாறுவதும் அவசியம். நல்லவர்கள் ஒத்து வரவில்லை. எனது ஆசிரியர் நல்லவர் நல்லவர் என எங்கும் பெயர் வாங்கியவர் பிரியமாக வந்தார். வேலையில் சுறுசுறுப்பு, அவரிடம் எந்த குறையும் எவருக்கும் இல்லை. பல தரிசனங்களுக்கு வந்திருக்கிறார். ஸ்ரீ அன்னையை நேரில் தரிசித்திருக்கிறார். அவர் நமக்கு ஒத்து வரவில்லை, நாம் அவருக்கு ஒத்து வரவில்லை. கொஞ்ச நாள் இருந்தால் முன்பு இவர் அனுபவம் எதை தொட்டாலும் பொன்னாகும், இங்கு எதை தொட்டாலும் பிரச்சனை வருகிறது, இனி சரி வராது என போய்விட்டார். ஏன் இந்த நிலை? அவர் பரம்பரையான ஆசாரமானவர்.
பழைய சம்பிரதாயத்தை பாராட்டுவார், அது அன்னைக்கு ஒத்து வராது, அன்னைக்கு அதில் விருப்பம் இல்லை. அதனால் அந்த டாக்டர் வந்து இந்த ஆசிரமம் தனக்கு ஒத்து வராது என்றே அவர் அதை விட்டு போய்விட்டார். அவரது சித்தப்பா இறந்து விட்டார். அவர் மகனையும் மனைவியையும் பல வருடம் வைத்திருந்து பையனை பிஇ படிக்க வைத்து பெரிய இடத்தில் திருமணம் செய்து கொடுத்தார். சுபாவத்தில் இவர் அளவு கடந்து பிரியமானவர், நல்லவர்தான். ஒரு முக்கியமான விஷயத்தில் லட்சியவாதியாக இருக்கிறார். ஆனால் சொந்த சுபாவம் அல்பமானது. பால்ய நண்பர்களை அவர் மதிக்க மாட்டார். எவரையும் அந்தஸ்திற்கேற்ப நடத்துவார், அதற்குரியவாறு நடத்த மாட்டார். அவருடைய கொள்கை வேறு. ஆச்சாரம் பார்க்கறதுனால ஸ்ரீ அன்னைக்கு அதில் விருப்பம் இல்லை. அதனால் ஆசிரமம் அவருக்கு செட்டாகவில்லை. ஆசிரமத்தில் அன்பர்களிடம் வந்து அவர் அன்பாக தான் இருந்தார். ஆனால் ஸ்ரீ அன்னையின் கொள்கை அவருக்கும் விருப்பம் இல்லாததனால் ஆசிரமத்தை விட்டு வெளியேறினார், வெளியேறி விட்டார். நல்லவராக இருந்தாலும் அல்பத்தனமான சில செயல்களால் அவர் வந்து எவ்வளோதான் நல்லவராக இருந்தாலும் சில நல்ல விஷயங்கள் வரும்போது அதை ஏற்க முடியாமல் விலகி இருந்தால் அவரை சூழ்ந்திருப்பது கெட்டது தான். கெட்ட நிகழ்வுகள் வரப்போகின்றது என்பது தான் அர்த்தம். ஸ்ரீ அன்னையை விட்டு விலகி போய்விட்டால் போனது என்னானால் வெளியூரில் போயிட்டு ஆப்ரேஷன் செய்யும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். தெய்வம் வந்து நமக்கு கெட்டது வரும், கெட்ட நிகழ்வுகள் வரும் என்பதனால் தான் அவங்க வந்து அதற்கு வழி காண்பிப்பார்கள். கோவிலுக்கு போனால் கெட்டது தடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. கெட்டது அந்த இடத்துல நெருங்க முடியாது. இறைவனை நாம் வழிபட்டு வந்த பிறகு நாம் வந்து சிலர் வந்து அதை ஏற்பது கிடையாது. நான் இங்கே தான் போகணும்னு சொன்னோம்னா அங்கே போக மாட்டாங்க. எதற்கு போக வேண்டும் என்றும் அவங்க மாறுபட்ட கருத்தை தெரிவிப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுதே அவங்கள வந்து கெட்டது வந்து ஈஸியாக வந்து சூழ்ந்து கொள்ளும் என்பது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கின்றோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம் சேனலுக்கு மானிட்டேஷன் கிடைத்தது போல் உங்களுடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக ஒரு நாள் கூடிய விரைவில் நிறைவேறும் என்பதை நம்பிக்கையுடன் நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்பிக்கையான பிரார்த்தனை எப்பவுமே கைகூடும். நன்றி.